ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதர் ஆஃப் ஆல் மிஸ்ட்ரீஸ் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம், ஒரு ஈவெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு 70 இயர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணி ஆஸ்திரேலியா போறோம். 30th November 1948. அப்போ இதோ சுக்கேஸ் ஆகுமா இல்ல யாராவது அவரை கொண்டுட்டு இது சுக்கேஸ் எங்க டெஸ்க் போட்டுட்டு போங்களா அப்படின்னு அவரை டவுட். அந்த சூட்கேஸில் இன்னொரு பொருளும் இருக்குது, அந்த சிகரெட் பேக்கெட். அந்த சிகரெட் பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகரெட் பேக்கெட்டில் என்ன இருக்கும், சிகரெட்ஸ் தானே, அதில் ஒரு சஸ்பீஷியஸ் திங். அதோட டப்பா வந்து வேறு பிராண்ட், அதுக்குள்ளே இருக்கிற சிகரெட் வேறு பிராண்ட். என்ன இது புது மேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், என்னப்பா இவர் வித்தியாசமாக ஏதோ பண்ணியிருக்காரு. சரின்னு ஃபர்தராக ஒரு பெரிய தலையை உள்ளே இறக்குறாங்க, அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் உள்ளே வர்றார், வந்து அந்த ட்ரெஸ்ஸை கேட்குறாரு. போலீஸ் என்ன சொல்கிறாங்க, சார் ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லை சார், ஒரு லேபிள் கூட இல்லை சார், தெல்ல தெளிவாக செக் பண்ணுறோம், டாப் டு பாட்டம் லூக் அண்ட் கார்னர் செக் பண்ணிட்டோம், ஒன்றுமே இல்லை சார் அப்படின்றாங்க. பட் அவர் கேட்குற விஷயம், நீங்கள் எனக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வாங்கி அதை நாறு நார கிழிச்சு போடுறார். எப்படி சொல்கிறது, துண்டு துண்டாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அந்த பாக்கெட்டுக்குள்ளே ஒரு பாக்கெட் இருக்கிறத பார்க்குறாரு. நம்ம பேக்கெட் இருக்கோம்ல, அந்த பேக்கெட்டுக்குள்ளே ஒரு பேக்கெட் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த பேக்கெட் டச் வைக்கப்பட்டிருக்கு, ஸ்டிச் பண்ணப்பட்டிருக்கு, அதுவும் நெயிலில், அதாவது நம்ம கையில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதில் ஸ்டிச் பண்ணப்பட்டிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க. வெளில எடுக்கும்போது அதுதான் ஸ்டிச் பண்ணதை வெளில எடுத்துகிட்டு எடுக்கிறாங்க. அந்த பேக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, டமாம் ஷுட் அப்படின்னு எழுதுன ஒரு பேப்பரா. இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பேப்பரும் அதுக்குள்ளே இருக்குது, ரயில்வே டிக்கெட், அதாவது ட்ரெயின், ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. சரி ஓகே, அப்போ இந்த ட்ரெஸ்ஸும் அவருடையது தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த டமாம் ஷுட்னா என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல. சரி ஓகே, போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக அந்த ஃபோட்டோவை நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற நியூஸையும் வெளியிடுறாங்க. ஒருத்தர், நான் வந்து என்னோடய காரில் இருந்தேன் அப்போ, ஒருத்தர் ஒருத்தர் இல்லை, யாரோ புக்கை உள்ளே தூக்கி போட்டாங்க, இந்த புக்கில் இருக்கிற ஃபாண்ட்டும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் போட்ட ஃபாண்ட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டே வராங்க. சரி புக்கை கொடுங்கன்னு அவங்க வாங்கி புக்கை புரட்டி பார்க்குறேன். புரட்டி பார்க்கும்போது அது ஒரு போயட்ரி புக் அப்படின்னு தெரியுது. அதோட லாஸ்ட் பேஜில் லாஸ்ட் 2 letters ஆர் மிஸ்ஸிங். சரின்னு சொல்லி அதை எடுத்து, அந்த டமாம் ஷுட்டுன்னு நான் சொன்னேன்ல, அந்த பேப்பரை அதில் வச்சு பார்த்தீங்கன்னா அது பக்காவாக ஃபிட் ஆகும். இல்லை அது யாரோ தூக்கி போட்டிருக்காங்க, இது இங்கே ஃபிட் ஆகுது. சரி இது என்ன போயட்ரி, அந்த போயட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து ஒரு ப்ரஷியன் போயட்ரி. சரி ஓகே, ப்ரஷியனில் டமாம் ஷுட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி எண்டா. இதே எதுக்கு பேக்கெட்டில் வைக்கணும்னு எல்லோரும் யோசிச்சுருப்பீங்க, அதே யோசனை எனக்கும் வந்துச்சு. அந்த டமாம் ஷுட்ன்றத ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்காங்க, அதுக்கு மீனிங் தி எண்டா. கதையோட எண்டு இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக மூவ் பண்ணும்போது அதுக்கு அந்த லாஸ்ட் பேஜ்லேயும் இன்னொரு பேப்பர் அவங்களுக்கு கிடைக்குது, அதில் கோட் பண்ணப்பட்ட லெட்டர்ஸ் இருக்குது. அவங்க அதுக்கு என்னென்னமோ திருப்பி போட்டு பார்க்குறாங்க. ஒரு 10 to 15 letters இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னென்ன காம்பினேஷன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம 10 to 15 letters அது பல காம்பினேஷன்ஸ் வரும், சொல்லப்போனால் 1 lakh மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன் காம்பினேஷன்ஸ். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் நன். எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல, எப்படி யூஸ் பண்ணாலும் அது கிடைக்கல. சரி அது கீழே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பரை கண்டுபிடிப்போம், ஒன்று அதை இவர் ஃபோன் நம்பராக இருக்கும், அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லேடியோட ஃபோன் நம்பர் அப்படின்னு. இது ஒன்றும் சஸ்பீஷியஸ் கிடையாது. ஆனால் சஸ்பீஷியஸ் திங்கான இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் இறந்த இடம், அதாவது அந்த பீச்சிலேருந்து கரெக்டாக ஒரு இறந்த இடத்துலேருந்து, பின்னாடி கல்ல படுத்துட்டு இந்த மாதிரி இறந்தார்னு சொல்லி, அவர் இறந்த இடத்துலேருந்து கரெக்டாக சொல்ல போனால்
இரநூறு மீட்டரில் ஒரு ஆஃபனேஜ் இருக்குது. அந்த ஆஃபனேஜ் பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட நம்பர் அது. இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டோம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸை ஃபர்தராக மூவ் பண்ணுறாங்க. சரி ஓகே, அவங்க வீட்டில் போய் தட்டி பார்க்குறாங்க. ஒன்று, இவங்க வந்து இவரை கொண்டு இருக்கணும், இல்லை இந்த கொலைக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு போயிட்டு அவங்க பார்க்கும்போது டமாம் ஷுட் அப்படின்றதுன்னு சொன்னீங்களே, அந்த டமாம் ஷுட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. அவங்களும் ஏதோ யோசிச்சுட்டு, எனக்கு எதுவும் தெரில, அவங்க இறந்ததை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து அவரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, இது வந்து ஒரு 2 மந்த்ஸாக போயிட்டுருக்க விஷயம். அவர் வந்து புதைச்சிட்டாங்க, எப்பயோ புதைச்சிட்டாங்க. ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்காக அவர் மாதிரியே ஒரு ஸ்டாச்சு செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்டாச்சு வந்து பாருங்கன்னு அவங்க கூப்பிட்றாங்க. நாட் ஹிம், அவரை எப்பயோ புதைச்சாச்சு, நாட் ஃபர்தர், அவரை எப்பயோ புதைச்சாச்சு. அவரோட சிலையை பார்க்க கூப்பிட்றாங்க அவங்க. சரி ஓகே, வந்து பார்க்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்களும் வந்து பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் அவங்க அன்கான்ஷியஸ் போகிறாங்க, மயக்கம் அடைகிறாங்க. அவங்க மயக்கம் அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு போலீஸுக்கு ரொம்ப டீப்பராக யோசிக்க தோணுது. அவங்க யோசிச்சு அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன பதில், எனக்கும் இந்த டமாம் ஷுட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி, நான் இதை வந்து செகண்ட் வேர்ல்டு வார் பீரியடில் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் இதை கொடுத்தேன், இந்த புக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை அட்ரஸ் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவர் பாய் ஃப்ரெண்ட் சொன்னல அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அது வரைக்கும் போலீஸுக்கு இருந்த ஐடியா அவர் வந்து இறந்துருப்பார் அப்படின்னு. பட் போய் பார்த்தா உண்மையான பாய் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கார். ஹிஸ் நேம் இஸ் ஆல்பர்ட். அவர் அங்கே தான் இருக்கார். அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இல்லைம்மா நீ கொடுத்த புக்கு என்கிட்ட தான் இருக்குது. அவங்களாலையும் நம்ப முடியல, போலீஸாலையும் நம்ப முடியல. சரி இப்போ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், அதே புக், அதே டமாம் ஷுட், அவங்க ஃபோன் நம்பர் அந்த புக்லேயும் இருக்குது. அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த புக் ஆல்பர்ட்க்கு இது தான், இந்த புக்கு தான் அது. அப்போ அந்த புக்கு எது அப்படின்ற கேள்வி போலீஸுக்கு வருது. அவங்களால ஃபர்தராக மூவ் பண்ண முடியல. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இனிமே எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இந்த கேஸ் எண்டாகிற வரைக்கும் யார் வேணாலும், கிராஜுவேட்ஸ்னால் காலேஜ் முடித்தவங்க, அப்படி இல்லைனா படிப்பை நிறுத்தினவங்க, அபோவ் 18 இயர்ஸ், யார் வேணாலும், நீங்கள் நான் கூட போய் இந்த கேஸை சால்வ் பண்ணலாம் வித் ஆஸ்திரேலியன் போலீஸ் பர்மிஷன் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு ரூலை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த கேஸுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வராங்க, யார் வேணும்னாலும் இந்த உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கிற ஏதோ ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன் போய் அந்த கேஸை சால்வ் பண்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிவல் பண்ணுற வீடியோ போட்டாச்சு. இனிமேலும் இதே மாதிரி தான் வீடியோ வரும், இதே இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோடு வரும். என்ன வீடியோ அவ்வளோதானா, அந்த கதை என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதில் யார்கிட்டையும் இல்லை. அவர் யாருன்றத 70 இயர்ஸ் ஆகி இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மேபி இனிமே யாராச்சும் கண்டுபிடிக்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய பர்சனல் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்களே போய் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டீரியஸான வீடியோஸ் வேணும், உடனுக்கு உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த மாதிரி டாபிக்ஸ் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு கதை ப்ரோ, இந்த கதைக்கு ஃபர்தராக மோர் அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் ப்ரோ, எனக்கு கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன். அதுக்கான எக்ஸாம்பிள் இதுவே, ஃபேஸ் ரிவல் பண்ணி வீடியோ போடுதேன் ப்ரோ அப்படின்னு ஒரு ஒன் ஆஃப் மை ஆர் சப்ஸ்கிரைபர் சொன்னார். அதுக்காக நம்ம போட்டோம். அவரும் நம்ம சிஎஸ் ஃபேமிலியில் ஒருத்தர். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் சஸ்பீஷியஸாகவும் இருந்திருக்கும், நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். This is me signing off on CS Tech YouTube channel. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் கடை மூட்டு கிளம்புறேன். Bye bye guys.